Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக ஒரு வெஜ் குருமா வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கேஷ்யூஸ், கொஞ்சம் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு பீன்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆஃப் குக்கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாரில் நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் 1 கொதி வந்தோடனே கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் லைட்டாக தூவிங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குக்கர் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 2 விசில் போட்டு ஓப்பன் பண்ணால் சூடான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்டான வெஜ் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.